ஹே காய்ஸ், பஜாஜோட நெக்ஸ்ட் பிக் லான்ச் பார்த்தீங்கன்னா பாக்ஸர் சிடி 150 அப்படிங்கிற இந்த ஒரு கமிட்டர் பைக் வந்து லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பஜாஜோட பாக்ஸர் சிடி 150 பார்த்தீங்கன்னா அண்டர் 120,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லான்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸர் சிடி 150 பொறுத்த வரைக்கும் இப்போது பல்சர் N150 லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பைக்குக்கு கீழே இந்த பைக்கை வந்து பொசிஷன் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா கிக் ஸ்டார்ட் வந்து இருக்கு, ஃப்ளாட்டான சீட் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா ட்வின் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க, 9 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, ஹாலோஜன் ஹெட் லேம்ப், அதே சமயம் பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸ், சிங்கிள் டிஸ்க் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஒரு நல்ல கம்ப்யூட்டரோட அந்த ஒரு கான்ஃபிகரேஷன்லையும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்லையும் பார்த்தீங்கன்னா பாக்ஸர் சிடி 150 வந்து லான்ச்சிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக் எதனால் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க, எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பஜாஜில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்குங்கிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பஜாஜ் பார்த்தீங்கன்னா அப்கமிங் நிறைய பல்சர் பைக்ஸ் லான்ச் பண்ண போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் NS 400, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா RS 400, இந்த மாதிரியான பைக்ஸ் வரப்போகுது. ஏன் நம்ம பல்சர் 220F-லேயே கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹையர் செக்மெண்ட்லையும் லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் எல்லாமே வந்து நம்ம ஹையரான ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பைக்ஸை பார்க்கும்போது என்ட்ரி லெவலில் ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு கம்ப்யூட்டர் பைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸர் சிடி 150 அப்படிங்கிற ஒரு நியூ மாடல் வந்து பெஸ்ட்டான ப்ரைஸில் அண்டர் 120,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரைஸில் ஒருவேளை பாக்ஸர் சிடி 150 லான்ச் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக இந்தியாவில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக்காக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பைக் ஒரு நல்ல ஒரு கம்ப்யூட்டர் பைக்காகவும் இருக்கும். சேம் டைம் இது வந்து ஒரு மைலேஜ் ஓரியன்ட் பைக் அப்படிங்கிறதுனால 60-65 km/h மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பைக்காகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் பஜாஜ் தரப்புலேருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட அந்த டிசைனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு என்ட்ரி லெவல் கம்ப்யூட்டர் பைக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹாலோஜன் ஹெட் லேம்ப், ஹாலோஜன் டெய்ல் லேம்ப், ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ், டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், ட்வின் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா இதோட பில்டு குவாலிட்டி டிசைன் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்டினரியான அந்த ஒரு டிசைன் பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. பெருசாக வந்து 150cc இருந்தாலும் அதுக்கேற்ற அந்த ஒரு டிசைன் பேட்டர்னோ இல்லை ரைடிங் எர்கனாமிக்ஸோ கொடுக்க கிடையாது. இப்போ சிடி 125 இந்த மாதிரி ஒரு டிசைன் பேட்டர்ன்லேயே இருக்கோ அதே மாதிரியான டிசைன் பேட்டர்ல தான் வந்து கொடுக்க போறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பாக்ஸர் 150 அப்படிங்கிற இந்த ஒரு நேமுக்கு டெஃபினட்டா ஒரு நல்ல பெஸ்டான ஒரு பைக்காக வரும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ எல்லா பைக்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கான்ஃபிகரேஷன் டெக்னாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அண்டர் 1 lakh-ங்க. அதே நீங்கள் 1 lakh-ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த பைக்கோட டிசைனை பார்த்தா உங்களால் 1 lakh-க்கு ஒரு பைக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. இல்லை ஒரு 125cc பைக் அப்படிங்கிறத யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான டிசைனும் நல்ல தரமான கான்ஃபிகரேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைனோட அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் கான்ஃபிகரேஷன் பில்டு குவாலிட்டி எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி இந்த பாக்ஸர் சிடி 150 வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த மாதிரியான பைக்ஸ்க்கு நம்ம ரைடர் 125, அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட எஸ்பி மாடல் அண்ட் டிவிஎஸோட ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் ரைவலாக தான் இந்த பாக்ஸர் சிடி 150 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பிக் லான்ச் பஜாஜ் கிட்டேருந்து இந்த பைக்கை எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.